வணக்கம் தமிழா நீ வெற்றி அடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது இன்றைக்கி நான் பார்க்கக்கூடிய தலைப்பு ஜென்ரல் அவேர்னஸ் ஓகேங்களா இது ஷார்ட் நோட்ஸ் பார்க்க போகிறோம் இது கண்டிப்பாக நூறு கொஸ்டினு இவ்வளோ ஏற்கனவே நம்ம ஜென்ரல் சயின்ஸ் தொடர்ந்து ஷார்ட் நோட்ஸ் பார்க்குறோம் ஜென்ட்ரல் சயின்ஸ் வீடியோஸ் பார்க்குறோம் மாடல் டெஸ்ட் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் மேத்தமெட்டிக் ரீசனிங் பார்த்துட்டு இருக்கோம் தொடர்ந்து ஆர்ப்பி கொண்ட அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம் ஆர்ஆர்பி மட்டும் கிடையாது டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு போலீஸ் இண்டியசிஐ அனைத்து போட்டித் தேர்வோட அப்டேட் தொடர்ந்து தமிழோட யூடியூப் சேனல் கொடுத்துக்கிட்டே இருப்போம் தமிழ்நாடு டெலெகிராம்னு இருப்போம் இதுவரை யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க கூட இருக்க பெல்ஸ் மூலியும் கிளிக் பண்ணிருங்க முதலாவதாக கோபி குளிர்பாலைவனம் எங்கே அமைந்துள்ளது கோபி குளிர் பாலைவனம் அமைந்துள்ள மங்கோலியா அடுத்ததாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு அடுத்த சரத்து முப்பத்தி ரெண்டு எதை குறிக்கிறது இந்திய அரசியல் அமைப்பு சரத்து அல்லது இந்திய அரசு விதி ஆர்டிகல் சொல்ற முப்பத்தி ரெண்டு எதை குறிக்கிறதுனா அரசியல் அமைப்பின்படி தீர்வு காணக்கூடிய உரிமை கான்ஸ்டிடியூஷனல் ரீமண்டிஸ் அதாவது நமக்கு அடிப்படை உரிமைகள் மறுக்கப்படும் பொழுது நாம் நீதிமன்றத்தின் ஆடி பெற முடியும் அது உச்ச நீதிமன்றத்தின் வழி போனால் அது சரத்து முப்பத்தி ரெண்டு உயர் நீதிமன்றத்தின் வழி போகும்போது சரத்து இரநூத்தி இருபத்தி ஆறு அடிப்படை விரும்ப இருக்கும்போது நம்ம ரிட்டு தாக்கல் பண்ணி நீதி பேராணைகள் தாக்கல் பண்ணி நம்ம திரும்ப கொணர முடியும் திரும்ப பெற முடியும் இந்த ரிட்டு என்று சொல்லக்கூடிய நீதி பேராணைகள் ஐந்து வகை பேராணைகள் இருக்குது ஓகேங்களா அதனால தான் இந்த சரத்து முப்பத்தி ரெண்டு ரொம்ப ஒரு முக்கியமானதாக இருக்கிறதுனால தான் இந்திய அரசியல் அமைப்பினுடைய இருதயம் மற்றும் ஆன்மா ஹார்ட் அண்ட் சால் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இந்திய அரசியல் இருதயம் மற்றும் ஆன்மா என்று சொல்கிறார் இந்திய அரசியலம் தந்தை டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள் சரத்து முப்பத்தி இரண்டை ஓகே இந்தியாவினுடைய மிக நீண்ட கடற்கரை அமைந்துள்ள மாநிலம் எதுனா குஜராத் அடுத்து அமைதி பள்ளத்தாக்கு சைலண்ட் வேலி நேஷனல் பார்க் அமைந்துள்ள மாநிலம் கேரளா அடுத்து முதல் இந்திய பெண் விமானியார் அதாவது இந்த ஷார்ட் நோட்ஸ் இருக்கு பாத்தீங்களா ஜெனரல் அவர்னஸ்ல இதெல்லாம் எந்த டாப்பிக்கில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின் எந்த தொடர்புடைய கேட்டுருக்காங்க நல்லா படிச்சுங்க தாண்டியெல்லாம் கொஸ்டின் வருவதற்கு வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்கும் நல்லா படிச்சுக்கோங்க அடுத்து முதல் இந்திய பெண் விமானியார் சுவாங்கி சிங் அடுத்து இஸ்ரோ இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது இஸ்ரோவுடைய தற்போதைய தலைவர் யாரு கே சிவன் கலரி பயிற்று வீர நடனத்துடன் தொடர்புடைய மாநிலம் கேரள மாநிலத்தினுடைய பாரம்பரிய நடனம் என்ன சொல்கிறோம் கதகளி அப்புறம் வேற செவ்வியல் நடனம் மோகினி ஆட்டம் அந்த கேரள மாநிலத்தோடைய வீர நடனம் தான் என்னது கலரி பயிற்று இந்திய அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட இருபத்தி ரெண்டு மொழிகள் இப்போ இந்திய அரசியலமைப்பில் அங்கீகரிக்கிற மொழிகள் இருபத்தி ரெண்டு மொழிகள் இது இந்திய அரசு எத்தனாவது அட்டவணையில் இடம்பெற்றுள்ளது எட்டாவது அட்டவணையில் இடம்பெற்றுள்ளது அடுத்து இரண்டாவது போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அக்பருக்கும் கெமுக்கு இடையே நடைபெற்றது அடுத்து பஞ்சாப் நேஷனல் வங்கியினுடைய தலைமையிடம் ஹெட் கோட்டர் ஆஃப் பஞ்சாப் நேஷனல் பேங்க் புதுடெல்லி அடுத்து இந்தியாவுடைய இளம் வயது குடியரசுத் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீலம் சஞ்சீவி ரெட்டி இந்தியாவுடைய இளம் வயதிலே குடியரசுத் தலைவர் வந்தவர் யார் நீலம் சஞ்சீவி ரெட்டி கூடங்குளம் அணும நிலையம் எங்கே அமைந்துள்ளது கூடங்குளம் நிலையம் எங்கே இருக்குது தமிழ்நாட்டிலலாம் இருக்குது அடுத்து டிஆர்டிஓ இதோட ஹெட் கோார்ட்டர் எங்கே இருக்குது புதுடெல்லி டிஆர்டிஓட ஹெட் குவார்ட்டர் புது டெல்லி அடுத்ததாக இந்தியாவுடைய நீளமான தேசிய நெடுஞ்சாலை இந்தியாவுடைய நீளமான தேசிய நெடுஞ்சாலை எனஹெச் ஃபார்ட்டி ஃபோர் சரத்து முன்னூற்றி இருபத்தி நாலு எதை குறிக்கிறதுனா இந்திய தேர்தல் ஆணையத்தை குறிக்கிறது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தலைமையகம் எங்கே இருக்குது நியூயார்க் யுனைடெட் நேஷன்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனுடைய ஹெட் குவார்ட்டர் நியூயார்க் அடுத்து ஜாலியன் வாலாபாக் படுகொலை இந்திய வரலாற்று ஒரு முக்கியமான நிகழ்வு இது நடைபெற்ற நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் பதிமூணாம் நாள் த ஜாலின் வளபக் படுகொலை எதிர்த்து தனக்கு வழங்கப்பட்ட நைட்வுட் பட்டத்தை துறந்தவர் யார் ரவீந்திரநாத் தாகூர் அதே போல் ஹெய்ஸர் ஹி ஹிந்த் என்ற பட்டத்தை துறந்தவர் மகாத்மா காந்தி அடிகள் அடுத்த யூஎன்டிபி யுனைடட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இதோடய ஹெட் குவார்ட்டர் எங்கே இருக்குது நியூஆர்க் திளாசி போர் பேட்டிலா பிளாசி நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு மிகப்பெரிய தீவு எது அப்படின்னா மிகப்பெரிய தீவு கிரீன்லாந்து மாப்ளா கழகம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்றது கிராமி விருது கிராமி அவார்ட்ஸ் எதுக்காக இசைந்து கொடுக்குறாங்க கிராமி அவார்டு அடுத்து சுயராட்சிய கட்சியை தோற்றுவித்தவர்கள் யாருன்னா பந்து என்று அழைக்கக்கூடிய சிஆர் தாசும் மோதிலால் நேரும் இவங்க தான் தோற்றுவிக்கிறாங்க தேசப்பந்து அழைக்கப்படும் யாரு சிஆர் தாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணாம் மனு தொட்டி விவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சு வந்து தாஜ்ருவாரு கட்சியை கழிச்சிடுவாங்க அடுத்து ஜிஎன்பி அப்படின்னா கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் கிராஸ் நேஷ்னல் ப்ராடக்ட் அது இந்தியாவில் நாட்டு வருமானத்தை முத முதல்ல கணக்கிட்டவர் யார் நாட்டு வருமானத்தை முதல்ல கணக்கிட்டவர் தான் தலா வருமானம் என்று சொல்லக்கூடிய பெர்காப்சா இன்கம் இதை கணக்கிட்டவரும் இந்தியாவினுடைய முது பெரும் மனிதர் என்று அழைக்கப்படக்கூடிய தாதாபாய் நவ்ரோஜி இந்திய அரசியல் அமைப்பில் அடிப்படை கடமைகள் இணைக்கப்பட்ட சட்ட திருத்தம் நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு இது வந்து ஒரு மினி அரசியலமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த அடிப்படை கடமைகள் ஸ்வரன் சிங் பரிந்துரையின் அடிப்படையில் சேர்க்கப்பட்டது அடுத்து எவரஸ் சிகரத்துறை உயரம் எட்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டு மீட்டர் உயரம் எவரசு சிகரத்துறை உயரம் எட்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மீட்டர் உயரம் சரத்து அறுபத்தி மூணு யாரை குறிக்கிறது அப்படின்னா இந்திய துணை குடியரசுத் தலைவரை குறிக்கக்கூடியது தில்வாரா மவுண்ட் அபு தில்வாரா மவுண்ட் அபு ராஜஸ்தானில் இருக்கக்கூடியது சமண சமய கோயிலில் இருக்கக்கூடியது இந்திய துணை குடியரசலையோட சம்பள இவ்வளோனா நான்கு லட்சம் முதல் அணுமின் உலை எங்கே இருக்குது முதல் அண்மின் உலை தாராப்பூர் ஜப்பான் நாட்டோடைய நாணயம் என்ன என் காந்தி பிறந்த இடம் குஜராத் மாநிலத்தினுடைய போர்பந்தரில் ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தொம்பதாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் நாள் அடுத்து முதல் போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஆறு முதல் பாணிபட் போர் யார் யாருக்கு இடையில் நடக்கும் அப்படின்னா டெல்லி சுல்தானித்தினுடைய லோடி மரபின் கடைசி அரசரான இப்ராஹிம் நோடிக்கும் பாபருக்கும் இடையில் நடைபெற்ற போர் முதல் போர் இதில் பாபர் இப்ராஹிம் நோடியை தோற்கடித்து இந்தியாவில் முகலாய ஆட்சியை தோற்றுவிக்கிறார் பூட்டான் இதோடய தலைநகர் என்னென்னா திம்பு ஜிஎஸ்டி ஜிஎஸ்டியோட விரிவாக்கம் என்ன குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டாக்ஸ் சரக்கு மற்றும் சேவை வரி இந்தியா முழுவதும் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை ஒன்று முதல் நடைமுறைக்கு வந்தது அடுத்து யுனெஸ்கோ இந்த யுனெஸ்கோவோட ஹெட் குவார்ட்டர் என்னான்னு பார்த்தீங்கன்னா பாரிஸ் யுனைடட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்ஸ் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் இதோட தலைமையகம் பாரிஸ் பாபரின் தந்தையார் உமர் ஷேக் மிர்ஷா இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் மாநாடு மும்பையில் நடைபெற்றது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தஞ்சில் தலைமை தாங்கியவர் யார் டபிள்யூசி பானர்ஜி இந்தியாவில் இருக்கக்கூடிய புலி பாதுகாப்பு பகுதியில் எவ்வளோ பார்த்தீங்கன்னா மொத்தம் ஐம்பத்தி ஒரு பகுதியில் உள்ளது சுக்ரி சுக்ரீஸ்வர் கோயில் இந்த சுக்ரீஸ்வர் கோயில் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம் அடுத்து ஐசிசி இதோடய ஹெட் கோர்டர் எங்கே இருக்குது துபாய் நூற்றி இரண்டாவது தான் தேசிய பிற்படுத்தப்பட்ட ஆணையம் உலகிலேயே மிகப்பெரிய நன்னிதேரி பைக்கால் இந்தியாவில் மிகப்பெரிய நன்னிதி அறிவி ஊழர் அடுத்து பிஎம்கேவிஒய் இதோட விரிவாக்கம் என்னென்னா பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா அடுத்து அரசியலமைப்பு தினம் அல்லது சட்ட தினம் என்று அழைக்கப்படக்கூடிய நாள் இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாளான நவம்பர் இருபத்தி ஆறு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொம்போது இந்த நவம்பர் இருபத்தி ஆறு தான் தேசிய சட்ட தினமாகவும் அரசியல் தினமாகவும் அனுசரிக்கப்படுகிறது காதர் கட்சி காதர் பார்ட்டியை தோற்றுவித்தவர் லாலா கரதையா அடுத்ததாக ஐஎம்எஃப் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் சர்வதேச நாணய நிதி நிதியத்தில் மொத்த உறுப்பு நாடுகள் நூற்றி தொண்ணூறு யுஎன்எஸ்சி இந்த யுஎன்எஸ்சி அப்படின்னா யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் நாட்டில் இருக்கக்கூடிய காடுகளின் பரப்புரை எவ்வளோனா இருபத்தொன்று புள்ளி ஆறு ஏழு சதவீதம் கடற்கரை உள்ள மாநில எண்ணிக்கை எவ்வளோ பார்த்திங்கன்னா ஒன்பது தமிழ்நாட்டுடைய பாரம்பரிய நடந்ததையும் பரதநாட்டியம் உலக வர்த்தக நிறுவனம் டபுள்யூடிஓ வேர்ல் ரேட் ஆர்கனைசேஷன் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்குடைய பவுண்டர் நிறுவனர் யார் சிதம்பரம் செட்டியார் மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய மாங்கனி சுரங்கம் பாலக்காட் தாஸ் எந்த விளையாட்டும் தொடர்புடையவர் மௌமாதாஸ் டேபிள் டென்னிஸ் விளையாட்டுடன் தொடர்புடையவர் உயரமான புத்தர் சிலை இங்கே காணப்படுகிறது சீனா ஃபிபா தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்கு ஹோ ஒன் ஹிரா எந்த நாட்டினுடைய பாரம்பரிய உடைய நாம் பூட்டான் ஹார்தா போர் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தஞ்சு லைட் ஆஃப் ஆசியா என்ற நூலின் ஆசிரியர் எட்வின் அர்னால்ட் முதல் நிதிக்குழு தலைவர் யாருன்னா கேசி நியூயி இப்போ நம்ம போயிட்டு நிதிக்குழு பதினஞ்சாவது நிதிக்குழு தலைவர் என் கே சிங் ஐஎம்ஓ இந்த ஐஎம்ஓட ஃபார்ம் இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் இன்டர்நேஷனல் மேரிடைம் ஆர்கனைசேஷன் கோல்கும்பாஸ் முனுமுணுக்கும் அரங்கம் இந்த கோல்கும்பாஸ் முனுமுணுக்கும் அரங்கம் அமைந்துள்ள மாநிலம் கர்நாடகா கமுதி சூறிகாற்றல் திட்டம் அமைந்துள்ள மாநிலம் தமிழ்நாடு எஃப்ஐடி அப்படின்னு என்னென்னா ஃபைல் அல்லோகேஷன் டேபிள் ஃபைல் அல்லோகேஷன் டேபிள் இந்திய தேசிய காங்கிரஸை தோற்றுவித்து யாரும் பார்த்தீங்கன்னா ஆலன் ஆக்டேவியன் கியூம் ஃபீர் பஞ்சால் டனல் ஏபி வாஜ்பாய் சந்திராயன் டூவில் ஏவு வாகனம் என்னென்னா ஜிஎஸ்எல்வி மார்க் த்ரீ சாந்திஸ் தூபி உலக பாரம்பரிய தளமாக அறிவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு இந்தியாவுடைய மிக உயர்ந்த மலை சிகரம் கேட்டு என்று சொல்லப்படக்கூடிய காட்வின் ஆஸ்டின் உள்ளாட்சி அமைப்புகளின் தந்தை என்றும் தலசுய ஆட்சியின் தந்தை என்றும் அழைக்கப்படக்கூடியவர் யார்னா ரிப்பன் பிரபு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மகாத்மா காந்தியடிகள் தலைமையேற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு எங்கள் பெல்காம் தமிழ்நாடு கர்நாடகா இடையே பாயக்கூடிய ஆரோட பெயர் காவிரி சீனாவின் தலைநகரம் எது பீஜிங் இந்திய அரசியலமை தந்தை என்றும் இந்திய அரசியலமை சிற்பி என்றும் அழைக்கப்படக்கூடியவர் வரைவுக்குழுவின் தலைவர் யார் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் நைனிடால் நைனிடால் மலைவாழ்ம எங்கே இருக்குது உத்தரகாண்ட் செயின் ஆறு செயின் ஆறு எங்கே அந்த பேங்க் ஆஃப் ரிவர் என்ன எங்கேனா பிரான்ஸ் நீளமான நெடுஞ்சாலை சுரங்கம் பார்த்தீங்கன்னா அடல் இந்தியாவில் மொத்தம் இருக்கக்கூடிய ஐகோர்ட்ஸ் உயர்நீதிமன்றங்கள் இருபத்தி ஐந்து இந்தியாவில் தோரியம் கிடைக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா கேரளா ஆந்திரா தமிழ்நாடு ஜிம் கார்பட் தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் இந்தியாவுடைய முதல் தேசிய பூங்கா ஜிம் கார்பட் தேசிய பூங்கா அமைந்துள்ள மாநிலம் உத்தராகண்ட் ஹியூம் ஹிமாயுன் நாமா இந்த ஹிமாயுன் நாமா எழுதியவர் யார்னா குல்பதான் பேகம் சிடிஆர்ஐ சிடிஆர்ஐட விரிவாக்கம் என்னென்னா சென்ட்ரல் ட்ரக் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் ஜாதக கதைகள் தொடர்புடைய மதம் புத்த மதம் ஸ்ரீலங்காவின் தலைநகரம் என்னது கொழும்பு அஜாத சத்துருடைய பிம்பி பிம்பிசாரர் கோல்டு கோஸ்ட் எந்த நாட்டில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆஸ்திரியா நாட்டில் அமைந்துள்ள நகரம் தான் கோல்டு கோஸ்ட் தெலுங்கானா மாநிலம் உருவான நாள் ரெண்டாயிரத்தி பதினான்கு ஜூன் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இந்தியாவின் வைசராக இருந்தவர் யார்னா ஹார்டின் பிரபு கவுத புத்தருடைய என்னது சித்தார்த்தர் சைமன் குழு அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு இந்தியாவுக்கு வருகை புரிந்த ஆண்டு சைமன் குழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு அடிமை வம்சம் என்று சொல்லக்கூடிய மாம்லுக் மரபை தோற்றுவித்தவர் யார் யாருன்னா குத்துபுதீன் ஐபக் டிஹெச்சிபி இதோட விரிவாக்கம் டைனமிக் கோஸ்ட் கான்ஃபிகரேஷன் புரோட்டகால் பெருவெடிப்பு கொள்கை என்று சொல்லக்கூடிய பெருவெடிப்பு கோப்பாடை வெளியிட்டவர் எட்வின் ஹபுல் சார்க் நாடுகள் மொத்தம் எத்தனை எட்டு நாடுகள் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு சார்க் உருவாக்கப்பட்டது சார்க் மொத்த உறுப்பு நாடுகள் எட்டு சவுத் ஏசியன் அசோசியேட் ஆஃப் ரீஜனல் கோஆப்ரேஷன் தெற்காசிய நாடுகளின் பிராந்திய ஒத்துழைப்புக்கான கூட்டமைப்பு சார்க் ராஜ்யசபா உறுப்பினர்கள் மொத்தம் எத்தனை பேர்னா இருநூத்தி ஐம்பது பேர் இருக்காங்க ஓகேங்களா இரநூத்தம்பது பேர் இது இரநூத்தி நாற்பத்தஞ்சு பேர் இருக்காங்க இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாடு முதல் காங்கிரஸ் மாநில மாநாட்டில் தலைவரார் சி பானர்ஜி தாஜ்மால் கட்டி முடிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தெட்டு ஆர்ஆர்பி குரூப் டிக்கு வந்து ஸ்டடி பேக்கேஜ் போய்கிட்டு இருக்குது தமிழில் விருப்பமுள்ள மாணவர்கள் தேர்வர்கள் இந்த கீழே இருக்கிற நம்பரை தொடர்பு கொண்டு பெற்றுக்கொள்ளலாம் இந்த ஸ்டடி பேக்கேஜ் என்னென்ன இருக்குது பார்த்திங்க செவன் புக்ஸ் இருக்கும் ஏழு புத்தகங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் ஜென்ரல் சயின்ஸ் ஜென்ரல் அவைன்ட்ஸ் மொத்தம் செவன் புக்ஸ் இதோட பிரைஸ் ஒன் ட்ரிபிள் நைன் இது புரொபில் கொரியரில் உங்களுக்கு இந்த புக்ஸ் எல்லாம் சென்ட் பண்ணிடுவோம் இன்றைக்கி ஆர்டர் போகிறீங்கன்னா அடுத்த நாள் உங்களுக்கு வந்துடும் வீட்டுக்கு இது கூட உங்களுக்கு என்னென்ன ஃப்ரீயாக வரப்போது பார்த்திங்கன்னா பிடிஎஃப் ஃபைல்ஸ் அதாவது ஸ்ட்ராட்டஜிக்காக பிடிஎஃப் ஃபைல்ஸ் மொத்தம் தொண்ணூத்தஞ்சு பக்கங்களுக்கு மேலே இருக்கக்கூடியது நாற்பத்தஞ்சு டாபிக்ஸ் கவர் ஆகி வரக்கூடியது இந்த பிடிஎஃப் ஐல் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவோம் அடுத்து டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் சீரியஸ் ஃபோர் இயர் ப்ரீவஸ் இயர் கொஷின் பேப்பர் இதெல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைலாக வாட்ஸ்அப் அல்ல ஜிமெயில் சென்ட் பண்ணிடுவோம் ஓகேங்களா விருப்பமுள்ளவர்கள் ஆர்டர் பண்ணலாம் உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ